வணக்கம், முத்துக்குமார். நம்ம தமிழ்ச்சார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அதே மாதிரி எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் ரொம்ப நன்றி. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அந்த ஸ்ப்ளிட்டுக்கும் இருக்கும் போனஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து புரியலன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸ்ப்ளிட்டுனாலும் போனஸ்னாலும் ஒன்று தானே அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், ஸ்ப்ளிட்டு வந்து இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதில் கிளியராக நான் போட்டிருக்கேன் பாருங்கள். உங்களோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 50 ருபீஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்ப்ளிட்டு ஆனதுக்கப்புறம் உங்கள் இப்போ 1:2 அப்படின்னு ஸ்ப்ளிட்டு போடுறாங்கன்னா, அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து 50 ரூபாலேருந்து 25 ரூபாய்க்கு வந்துடும், ஓகேங்களா? ஆனால் ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணும்போது பாதி ஆகிடும், 5 ரூபாய் ஆகிடும். அதே போனஸ் அப்படின்னா என்ன, 1:1 போனஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ளிட்டு மாதிரியே அதையும் வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 25 ருபீஸாக மாறிடும், ஆனால் ஃபேஸ் வேல்யூ வந்து மாறாது, ஓகேங்களா? ஃபேஸ் வேல்யூ வந்து 10 ரூபாவில் தான் இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய ஷேர்ஸ் வந்து 10,000 ஷேர்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஸ்ப்ளிட் பண்ணிட்டாங்கன்னா 20,000 ஷேராக மாறிடும், ஓகேங்களா? ஆனால் அதே போனஸ் வந்து 20,000 ஷேராக மாறிடும், ஆனால் ஃபேஸ் வேல்யூ நமக்கு 10 ரூபாவில் தான் இருக்கும். அப்போ நீங்கள் டிவிடெண்ட் வாங்கும்போது உங்களுக்கு எதை பேஸ் பண்ணி உங்களுக்கு டிவிடெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னா, ஃபேஸ் வேல்யூவை பேஸ் பண்ணி தான் டிவிடெண்ட் கொடுப்பாங்க. 100% டிவிடெண்ட் அப்படின்னா ஃபேஸ் வேல்யூவில் இருக்கிற அமௌண்ட்டில் அப்படியே 100% கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். ஸோ ஸ்ப்ளிட்டுக்கும் ஒரு போனஸ்க்கும் இருக்கிற சின்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் வேல்யூவில் சேஞ்சஸ் இருக்காது போனஸ்னா. ஸ்ப்ளிட்டுனா ஃபேஸ் வேல்யூவையும் உடச்சிடுவாங்க, ஓகேங்களா? கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸும் அதில் குறைஞ்சிரும், ஃபேஸ் வேல்யூவும் குறைஞ்சிரும். அதனால தான் போனஸ் போட்டாங்கன்னா அது வந்து அந்த ஸ்டாக் வந்து நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்டடாக வருவாங்க, அப்போது அந்த ஸ்டாக் இன்னும் அளவுக்கு அதிகமாக ஏறும். போனஸ் போட்ட ஸ்டாக் வந்து திருப்பியும் பழைய 50 ரூபா ஸ்டாக் ப்ரைஸ்க்கு இருக்கிற ஸ்டாக்கை வந்து 25 ரூபா மாற்றிட்டாங்கன்னா, அது போனஸாக இருந்ததுன்னா திருப்பியும் 50 ரூபாயாக கூடிய சீக்கிரத்தில் அது ரீச் ஆகிடும். அப்போ பார்த்துக்கோங்க, நீங்கள் போட்ட போனால் எத்தனை மடங்கு உங்களுக்கு வந்துடும்னு, டபுள் த அமௌண்ட்டு ட்ரிபிள் த அமௌண்ட் நீங்கள் ப்ராஃபிட் எடுக்க முடியும் போனஸ் வந்துச்சுன்னா. ஸோ அந்த மாதிரி போனஸ் இருக்கிற ஸ்டாக்லாம் எந்த ஸ்டாக்குன்னு நீங்கள் ரிசர்ச் பண்ணி அந்த ஸ்டாக்லலாம் வந்து நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு கெயினாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்ப்ளிட்டுக்கும் போனஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் புதுசாக வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வரும், ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.